எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி அப்பத்துக்கு மாவு எப்படி அரைக்க போகிறோன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க. அப்புறம் இட்லி அரிசி, அப்புறம் பச்சை அரிசி, உளுந்து எடுத்துருக்கேங்க. அப்புறம் வெந்தயம். இப்போ பச்சை இது வந்து ரேஷனில் கொடுத்த இட்லி அரிசிங்க. இந்த உலக்கில் தான் அளந்து போட போகிறோம். இதில் ஒரு உலக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு உலக்கு பச்சை அரிசி எடுத்துக்கிறேங்க. நாலு ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கிறேங்க. எல்லாத்தையும் சேர்த்தே நனைய வைக்க போகிறேன். அப்புறம் அரை டீஸ்பூனு வெந்தயம் எடுத்துக்கிறேங்க. நம்ம ரேசன் அரிசிலையும் அப்பம் போட்டால் சூப்பராக இருக்குங்க. அப்போம் இப்போ செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நல்லா கழுகி மூடி வச்சுருவோம். 5 மணி நேரத்துக்கு ஊற வைக்கலாங்க. அப்புறமா மாவு அரைக்க போகிறேன். அரைக்கையில் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ கழுகி ஊற வச்சு மூடி வச்சிடலாங்க. நல்லா ஊறட்டும். அப்புறம் அரைக்கையில் காட்டுறேன். இப்போ பாருங்கள் அரைக்கிறேன். சாயந்தரமாக ஆயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு அரிசி எல்லாம் சேர்த்து போட்டுக்கிறேன். கழுகிட்டு போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு கப்பு சோறு எடுத்துருக்கேங்க. இது மதிய வடித்த சோறு தான். ஒரு கப்பு சோறும் போடுறேன். மாவு நல்லா அரைட்டும். இப்போ மாவு நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது காலையில் அப்பத்துக்கு சுடுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உப்பும் சீனியும் போட்டு கரைச்சி வச்சுக்கிறேங்க. மாவு எவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு பாருங்கள். காலையில் எப்படி வருதுன்னு உங்கள்ட்ட காட்டுறேன். இப்போ காலையிலங்க இப்போ மாவு எவ்வளோ கட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம எவ்வளோ அப்பத்துக்கு தண்ணியாக அரைச்சாலுமே காலையில் வரையில் மாவு கட்டியாயிருங்க. இப்போ இதுக்கு ஊற்றுறதுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய் பாலில் சீனி போட்டு அடித்து வச்சுருக்கேன். நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ எவ்வளோ தேங்காய் பால் தேவையோ நம்ம ஊற்றிக்கலாம். மாவு தண்ணியாக இருந்தால் அப்போது சூப்பராக வருங்க. அதனால் நம்ம தேங்காய் பால் ஊற்ற ஊற்ற டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுமாதிரி செஞ்சு பாருங்கங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.